நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் நீங்க எல்லாவித கவலைகளையும் மறந்து சந்தோஷமாக மனநிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி சிறப்புடன் வாழ்க்கையை வாழ வேண்டும் இனி வரும் நாட்கள் எல்லாம் உங்களுக்கு சந்தோஷமாக அமையட்டுங்க எந்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தையும் நல்ல ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் எதிலும் செயல்படுங்கள் அதுவே வெற்றியை கொடுக்குங்க பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை மூன்று நாற்பத்தைந்து நான்கு முப்பது கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது மாலை ஒன்று முப்பது இரண்டு முப்பது ராகுகாலம் நான்கு முப்பது ஆறு குளிகை மூன்று நான்கு முப்பது யமகண்டம் பனிரெண்டு ஒன்று முப்பது சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் திதி என்று மாலை நான்கு நாற்பத்தி ஏழு வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் என்று அதிகாலை ஐந்து பதினேழு வரை மிருக சிரிஷம் பின்பு திருபாதிரை யோகம் என்று முழுவதும் சித்த யோகம் சந்திராஷ்டமம் சுவாதி மேஷம் மேஷம் ராசினியர்கள் என்று காலையில் நீங்கள் எழுந்ததும் இறை வழிபாட்டினை மேற்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் இனி வரும் நாளும் இனிய நாளாக இருக்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இறைவன் வழிபாடு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க சிவாலய வழிபாடு உங்களுக்கு சிந்தனைகளில் வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்தும் மன அமைதி எப்பொழுதும் இருக்கட்டும் இன்று கைமாத்தாக கடனாக கொடுத்த தொகை திரும்ப கிடைக்க கொடுங்க நண்பருடன் இன்று சந்தோஷமாக காணப்படுவீர்கள் நிர்வாகத்திறமை பளிச்சிடும் உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் என்று உடல் உஷ்ணமடையும் பார்த்து கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்பட கொடுங்க உற்றார் உறவினர்களால் சாதகமான பலனும் மங்களகரமான சுபகாரியங்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள் அரசு வழியில் உதவிகளும் கிடைக்கக்கூடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஓரளவு ஓய்வான நாளாகவும் இருக்கும் முயற்சிகளில் வெற்றியும் ஏற்படக்கூடும் இந்த நல்ல நாளை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேஷம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று பெண்கள் எதையும் முன்கோப்படாமல் செயல்படுத்துவது நல்லது பெண்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய சூழ் இருக்கும் ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் கோவில் குளங்களுக்கும் சென்று வர பார்ப்பீர்கள் பெண்களுக்கு இந்த நாள் யோகமான நல்ல நாளாக இருக்குங்க உடல் கொஞ்சம் வெப்பமடையும் பார்த்து கொள்ளுங்கள் காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் சிந்தனையை ஒருநிலைப்படுத்த வேண்டும் முடிவுகளை நீங்க இல்லத்தில் பேசிதான் எடுக்க வேண்டியிருக்கும் அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் இந்த விடுமுறை நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறைவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசமாக இருக்க கொடுங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும் மஞ்சள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் விநாயகப் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் இந்த புத்தாண்டு உங்களுக்கு இனிமையானதாக கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று முன்கோபத்தை தவிர்த்து பணிகளில் செயல்படுவது மிக நல்லது காரியங்கள் மிகவும் சிறப்பாகவே நடைபெறக் கொடுங்க நிர்வாக திறமைகள் இன்று கண்டிப்பாக பழிச்சிட்டும் உறவினர்கள் மதிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ்வர்கள் கொஞ்சம் ஓய்வாக இருப்பதற்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பரணி இன்று சுபகாரிய கொட்டடங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க கிடைக்கின்ற வாய்ப்புகளையும் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியும் கூடுதல் பணவரவும் இன்று கொடுங்க வெளி உலக தொடர்பும் இன்று விரிவடையும் சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபட வேண்டும் நல்ல நண்பர்கள் சேர்க்கை வேண்டும் கைமாதாக கடனாக கொடுத்த பணம் கண்டிப்பாக திரும்ப கிடைக்குங்க நிர்வாக திறமைகள் இன்று பளிச்சிடும் நாள் என்று சொல்ல முடியும் கிருத்தியை என்று ஓரளவு ஓய்வாக காணப்படுவீர்கள் காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்வீர்கள் மன அமைதியை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் சிந்தித்து செயல்பட்டால் எல்லா வகையிலும் வெற்றி இருக்குங்க அரசு வழியில் உங்களுக்கு உதவியும் தேடி வரக்கூடும் அரசியல்வாதிகளின் நட்பும் இன்று கிடைக்கக்கூடுங்க என்று உங்களுக்கு மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் அதனை நீங்கள் ஒருநிலைப்படுத்த வேண்டும் ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் என்று கூடுமானவரை இன்று பணவரவை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்தியும் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் கூடுதல் பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடுங்க இந்த நாள் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாளாக இருக்கும் கூடுதல் லாபமும் இன்று தொழிலில் கொடுங்க விலை உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும் பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் வந்து சேரக்கூடும் இடம் பூமி வாங்க போட்ட முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்குங்க தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சியும் வெற்றியை கொடுக்கும் இன்று உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளால் வேலை பலவும் கொஞ்சம் குறையுங்க புதிய நபர்களின் நட்பு ஏற்படக்கூடும் புதிதாக வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடுங்க அதற்கான செய்திகளும் வரக்கூடும் தகுதிக்கேற்ற சூழலை இன்று உருவாக்கி கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் கொஞ்சம் வெப்பம் அடையவுங்க அது மட்டுமில்லை கோடைகால கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது தேவையற்ற பயணங்களை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது தேவையற்ற கெட்ட சகவாசங்களையும் இன்று தவிர்த்து கொள்வது நல்லது எதையும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள் அதுவே வெற்றியை கொடுக்குங்க என்று அரசியல் தொழில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்ல காலகட்டமாக அமைந்துவிடக்கூடும் மக்களின் தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று ரிஷப் ராசினியர்கள் செய்யும் வேலைகளை அற்புதமாக செய்து பாராட்டுக்களை பெறுவீர்கள் அது மட்டுமில்லைங்க பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும் வெளி உலக தொடர்பு விரிவடையும் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்கும் பெண்களுக்கு ஓரளவு கையில் காசு பணம் புழங்க கொடுங்க என்ன ஒன்று இந்த நாள் கொஞ்சம் பணி சுமை இருக்கும் நீங்கள்தான் ஓய்வெடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் குழப்பம் வந்து தான் செல்லும் முடிவில் தெளிவாக எடுக்க முடியாமல் தவிப்பீர்கள் காதலை நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு அவசரமான முடிவில் எதுவும் எடுக்க வேண்டாம் என்று மாணவர்கள் சில விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள் லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள் சிறு வயது முதலே நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள் மாணவ கண்மணிகள் வீண் வாக்குவாதங்களில் நேரம் செலவிட வேண்டாம் நல்ல விஷயங்களில் நேரம் செலவிடுங்கள் அது உங்களுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடுங்க ரிஷபராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் சிவப்பு நிறத்தில் ஆடி அணிந்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் நீங்கள் எழுந்ததும் சித்தர்கள் வழிபாட்டும் சிவபெருமான் வழிபாடும் விநாயக பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி ஏற்பாடு கொடுங்க இனிவரும் காலங்களும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்க இருக்கக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளி மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை என்று கண்டிப்பாக உங்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும் இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும் கூடுதல் லாபம் உங்களுக்கு எதிலும் கிடைக்குங்க என்று நீங்கள் ஓய்வாக இருப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள் கற்பனை திறன் மிதந்து காணப்படுங்க இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கெல்லாம் குறைவிறக்காது ரோகிணி சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படக்கூட்டும் உதிரி வருமானங்களும் வந்து சேருங்க இடம் பூமி வாங்கப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும் கூடுதலாக இன்று முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் கொஞ்சம் உஷ்ணம் அடையும் கொள்ளுங்கள் மிருக சிரிஷம் என்று தனிமையை விரும்புவீர்கள் கோடைகால கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்வீர்கள் சிறப்பான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்குங்க தொழில் முன்னேற்றம் கருதி எடுக்கும் முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் நல்ல விஷயம் நோக்கி என்ற ஆர்வம் கொடுங்க வீண் விவாதங்களும் தேவையற்ற பயணங்களை மட்டும் தவிர்க்க பாருங்கள் என்று யோசித்து எதையும் செய்யுங்கள் அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் இந்த பண்டிகை தின நல்ல நாளில் கண்டிப்பாக மகிழ்ச்சி பெருகட்டும் மிதுனும் மிதுனம் ராசினியர்கள் என்ற வாய்ப்புகளை எல்லாம் மிக அற்புதமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள் விரோதிகள் எல்லாம் இன்று விலகி செல்லக்கூடுங்க சில உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டது கூட இப்பொழுது சரியாக கூட்டும் வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகி விடுங்க என்னும் சிலருக்கு வீடு கட்டும் முயற்சி வெற்றியை கொடுக்கும் தந்தை வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்ல கொடுங்க பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது என்னும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற சிந்தனை வந்து கொண்டிருக்கும் என்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அதேபோல் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள் சகோதர சகோதரிகளிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம் செய்யும் பணிகளை மட்டும் நிதானமாக செய்யுங்கள் தேவையற்ற பொழுதுபோக்குகளில் கண்டிப்பாக தவிர்க்க பாருங்கள் எதையும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள் அது உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்க மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை இறைவன் சரணாகதி அடைவீர்கள் செய்யும் செயலை மட்டும் நிதானமாக செய்யுங்கள் பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பிருக்க வேண்டிய சூழலிற்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று பெண்கள் கூடுமானவரை இன்று இறை வழிபாட்டினை மேற்கொள்வது நல்லது ஆன்மீகத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது மிக நல்லது வேலை பலு பெண்களுக்கு இன்று அதிகரிக்க கூடுங்க பார்த்து பக்குவமாக சில விஷயங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் வேலை பலுவும் கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க பார்த்து கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் இனிய நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகட்டும் காதல் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் முன்னேற்பாடுடன் செயல்படுவது நல்லது இல்லத்தில் கலந்து பேசுவது சிறப்பு முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் விட்டு பிடியுங்கள் என்று மாணவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் இந்த நல்ல நாளில் நீங்கள் கல்வியில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் புது புது விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களுக்கு என்று உற்சாகம் கண்டிப்பாக மிகுந்து காணப்படுங்க நல்ல நண்பர்கள் சேர்க்கையும் இருக்கக்கூடும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும்பொழுது பச்சை நிறத்தில் ஆடி இணை வேண்டும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சித்தர்கள் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு சிவபெருமான் வழிபாடும் விநாயக பெருமான் வழிபாடும் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க கண்டிப்பாக செய்யுங்கள் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் என்ற பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க புது புது விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் கொடுங்க இந்த நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுங்கள் அது வெற்றி கொடுக்கும் செய்யும் தவறுகளுக்கு நீங்களே பொறுப்பேற்று கொள்வீர்கள் இருந்தாலும் யோசித்து அதையும் செய்யுங்கள் அது வெற்றி கொடுக்கும் திருவாதிரை என்று விரோதிகள் விலகி செல்லுங்கள் எதிர்ப்புக்கள் விலகி செல்லுங்க நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது கையில் ஓரளவு காசு பணம் புழுங்க கொடுங்க பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களும் வந்து சேர கொடுங்க செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வீர்கள் எதிலும் நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் புனர்பூசம் என்று நீங்கள் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது நல்லவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் எதையும் யோசித்து செய்ய வேண்டும் குழப்பமில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சமானத்தில் வெற்றி பெற முடியுங்க வீடு கட்டும் முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும் தகுந்த ஆலோசனைடன் நின்று நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் விரோதிகள் விலகி செல்லுங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இறை வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் மன அமைதி ஏற்படக்கூடும் கடகம் கடகம் ராசினியர்கள் என்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உங்கள் நல்ல மனசையும் இன்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் விரோதிகள் எல்லாம் என்று விலகி செல்லக்கூடுங்க என்னென்ன தீர்வதற்கு இறை வழிபாட்டினை இன்று காலையில் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இந்த பண்டிகை தின நாளை கண்டிப்பாக மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்ள வேண்டும் எதிலும் வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுங்கள் பொறுமையாக இருப்பது எப்பொழுதும் நல்லது என்று மட்டுமில்லைங்க என்றுமே நல்லது கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் சிந்தித்து செயல்பட பாருங்கள் முன்கோப்பத்தை குறைத்து கொள்ளுங்கள் பயணங்களால் உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டு சரியாகுங்க உடல் அசதி போன்றவையும் இருக்கக்கூடும் சோர்வு கண்டிப்பாக நீங்கும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் சரிவர செய்து முடிக்க முடியாமல் மன நிம்மதி குறையுங்க அதற்கு காரணம் எதையோ நினைத்து கொண்டிருப்பீர்கள் குழப்பமடைவீர்கள் குழப்பமில்லாத வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்படையும் கணவன் மனைவிக்கிடையே உண்டாகக்கூடிய வாக்குவாதங்களால் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்குங்க இந்த நல்ல நாளில் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மன அமைதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எந்த பிரச்சினை வந்தாலும் அதனை கொள்ளாமல் இந்த பண்டிகையை நீங்கள் நல்ல விதமாக கொண்டாடி மகிழ வேண்டும் என்று பெண்களுக்கு பணி ஒரு பக்கம் இருக்கக்கூடுங்க செய்யும் காரியங்களை மட்டும் நிதானமாக செய்யுங்கள் யோசித்து செய்யுங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கக்கூடும் பெண்கள் இன்று ஆன்மீக பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வீர்கள் காதலை பொறுத்தவரைங்க சிரமங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள் காதலுக்கு சின்ன சின்னமான கஷ்டம் வந்து தான் செல்லும் விட்டு பிடியுங்கள் பெண்ணொரு நாளில் முடிவெடுத்து கொள்ளலாம் என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள் லட்சிய நோக்கிட்டு கல்வி அமைத்துக் கொள்ள முடியும் இந்த நல்ல நாளில் நீங்கள் கல்விக்கான அஸ்திவாரம் இடுவது நல்லது இறைவனை முழுமையாக நம்பி காலையில் சீக்கிரமாக எழுந்துருச்சு மந்தமான போக்கை நீங்கள் மாற்றி அமைத்து கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் முக்கியமான பணியை செய்யும் பொழுது கூட நீங்கள் இறை வழிபாட்டுடனே செய்ய வேண்டியிருக்கும் கடகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெறட்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் நீ வேண்டும் சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் சூரி நமஸ்காரத்திலுடன் ஆரம்பியுங்கள் சூரியனை நீங்க நமஸ்காரம் செய்துவிட்டு இறை வழிபாட்டினை மேற்கொண்டு விட்டு விநாயக பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்படையுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று எதிலும் உங்களுக்கு தைரியம் உண்டாக கூடுங்க காரியங்கள் ஓரளவு சூடுபிடிக்க தொடங்கும் செய்யும் விஷயங்களில் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருக்க வேண்டும் தன்னால் எல்லாம் முடியும் என்ற எண்ணத்தை எப்பொழுதும் வளர்த்துக் கொள்ளுங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள் மந்தமான போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள் பயணங்கள் வீண் நினைச்சல் கொடுக்குங்க இருந்தாலும் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறக்கூடும் பூசும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள் பொறுமையாக எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க இனிமையாக பேசி என்று காரியங்களை சாதித்து விட முடியும் வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள் தேவையில்லாத இடத்தில் நேரம் செலவிட வேண்டாம் பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்ய பாருங்கள் நம்பிக்கையை எப்பொழுதும் இழந்து விடாதீர்கள் இந்த நாள் உங்களுக்கு இணைய நாளாக கண்டிப்பாக அமையுங்க ஆயுளியும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள் கவலைகளை மறந்து இன்று நீங்கள் செயல்படுவீர்கள் எதிலும் பொறுமை என்பது கண்டிப்பாக வேண்டும் கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றுவதில் மிகவும் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள் வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுங்கள் அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு கொடுங்க வீண் வாக்குவாதங்களை குறைத்து கொண்டாலே பாதி பிரச்சனைகள் திறந்துவிடக்கூட்டும் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் எல்லாம் சிறப்புடன் நடைபெற கொடுங்க சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூட்டும் பயப்பட வேண்டாம் அலுவலக பணிகள் எல்லாம் துரிதமாக நடைபெறக் கொடுங்க எண்ணல்கள் தேர்வதற்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த நல்ல நாளில் நீங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள் இறைவனை முழுமையாக நம்புங்கள் நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள் இன்று சில விஷயங்களில் முன்கோபங்கள் வெளிப்படுங்க முன்கோபங்கள் அனைத்தையும் குறைத்து கொள்ள வேண்டும் குடும்பத்தினர்கள் உங்கள் தொழில் முயற்சிக்கு பக்க தான் இருப்பார்கள் சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டியிருக்கும் உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக்கொள்ளுங்கள் மாற்று இனத்தவரின் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க தேவையற்ற பழிச்சொல் சில நேரங்கள் ஏற்படும் கவனமாக ஈடுபட வேண்டும் மேல் அதிகாரிகள் சொன்ன வேலைகளை கன செய்து முடிப்பீர்கள் கெடுபிடிகளுக்கு சில நேரங்கள் ஆளாக வேண்டியிருக்கும் அதன் காரணமாகத்தான் பனிசுமை ஏற்பாடு கூட்டும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல் உஷ்ணம் மட்டும்தான் இருக்கும் உடல் உஷ்ணத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது மிக நல்லது என்று குடும்பத்தில் உள்ளவராலும் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படும் பார்த்து கொள்ளுங்கள் தைரியமாக எதையும் செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க காலப்போக்கில் உங்களுடைய கடினமான எல்லாம் மாறி நிம்மதி ஏற்படக்கூடும் இந்த நாள் அதற்கு முன் நாளாக கண்டிப்பாக அமையுங்க முயற்சி பண்ணுங்கள் முடியாதது எதுவும் இல்லை கண்டிப்பாக சாதிக்க முடியும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நீங்கள் ருசியான உணவுகளை உண்டு மகிழ்வர்கள் காரியங்களை கணக்கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள் என்று பெண்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை ஏற்படக்கூட்டும் குழப்பமில்லாத வாழ்க்கை ஏற்படக்கூட்டும் பெண்கள் நினைத்த காரியத்தையும் சிறப்புடன் செய்து முடிக்க முடியுங்க உடன் பிறப்புகளுக்கு வேண்டியவற்றையும் செய்து கொடுக்க முடியும் குடும்பத்தையும் நல்ல முறையில் பார்த்துக்கொள்ள முடியும் என்ன போன்று பெண்களுக்கு என்று பானிசுமி கூடிவிடும் என்று காதலி பொறுத்தவரை முடிவுகள் எடுக்க வேண்டாம் அப்படியே விட்டுவிடுங்கள் இரண்டு மூன்று நாட்கள் போகட்டும் பார்த்து கொள்ளலாம் அது வரைக்கும் அவசரப்பட வேண்டாம் பேச்சை குறைத்துக்கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் தடபுடலாக சில முடிக்க முடிவுகளை எடுப்பீர்கள் எல்லத்திடம் கொஞ்சம் கலந்து பேசிவிடுங்கள் முன்கோப்பத்தை குறைத்து கொள்ளுங்கள் இந்த நல்ல நாளில் நீங்கள் மன அமைதியை ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் படிப்பில் மட்டுமே அக்கறையுடன் செயல்பட வேண்டும் அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கோங்க சிம்ம ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகட்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி இணைய வேண்டும் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு சிவபெருமான் வழிபாட்டையும் விநாயக பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு எல்லா வித மகிழ்ச்சியும் கிடைக்குங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று உடல்நிலையில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் வர வேண்டிய பணம் ஓரளவு வந்து கொடுக்கல் பாங்கலில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும் அலுவலகப் பணிகள் துரிதமாக கொடுங்க மாற்று மருத்துவத்தின் உதவியால் இன்று உடல் ஆரோக்கியம் சீர்படும் உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும் பார்த்துக்கொள்ளுங்கள் பார்த்துக் சில நேரங்களில் பனி சுமை அதிகமாக இருக்கும் எல்லாவற்றையும் சிறப்புடன் செயல்படுத்துவீர்கள் இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்ல முடியுங்க இந்த பண்டிகை உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வம் குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுங்கள் உடன்பிறப்புகளிடமும் நிதானித்து பேசுங்கள் சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நெளிவு சுழிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உங்களுக்கு மிக சுவாரஸ்யமாக இருக்க கொடுங்க பக்கபலமாக நண்பர்கள் இருப்பார்கள் கோடைக்கால சுற்றுலா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க உத்திரம் நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்லக்கூடும் பேச்சு கொடுத்துக்கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது முயற்சிகளால் கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியுங்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் துரிதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் உறவினர் வருகை என்று இருக்கக்கூடுங்க யதார்த்தமாக இன்று நீங்கள் செயல்பட முடியும் வேணும் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள் யாரையும் குறைத்து மதிப்பிட்டு வேண்டாம் நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள் அதுவே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க கன்னி கன்னி ராசினியர்கள் என்று மிக அற்புதமாக தனது பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் கடந்த இரண்டு நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களும் சரியாக கொடுங்க மனம் என்று கண்டிப்பாக நிம்மதி அடையக்கூடும் உடன் பிற உதவிக்கரம் நீட்டுவார்கள் கூட்டு தொழில் நல்ல லாபம் ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக நல்லது வழக்குகளில் ஓரளவு வெற்றி கிட்டும் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது என்று தொழில் வியாபார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் சரியாகும் போட்டி போராமைகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க தொழில் மிகவும் மந்தமான நிலைகள் நிலவுவதால் லாபம் குறைந்து பொருள் தேக்கம் ஏற்படும் கூட்டாளிகளுக்கு இடையே ஒற்றுமையற்ற நிலைவை இன்று நிலவுங்க இன்று எல்லோரையும் புரிந்து கொண்டு செயல்பட பார்ப்பீர்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான சோழம் இருக்கின்றது நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் சந்தான பாக்கியம் கிட்டுகின்றது மனதை எப்பொழுதும் போலவே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் இறைவனை முழுமையாக நம்புங்கள் எல்லாம் சரியாக நடக்குங்க தயவு செய்து கண்ணீர் ஆசிரியர்கள் மூட நம்பிக்கைகளில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அதன் மூலமாக பண விரயமும் செய்ய வேண்டாம் என்று பெண்கள் குழப்பமடைவீர்கள் சில பணிகள் நடைபெறவில்லை என்று படிவர்கள் காலையிலேயே உங்களுக்கு பணி சுமை இருக்குங்க இறை வழிபாட்டினில் முழுமையாக நம்பிக்கை இருக்குங்க பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருட்களை கண்டிப்பாக கொள்ள முடியும் பிள்ளைகளால் இன்று மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் காதலை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது பயப்பட வேண்டாம் தெளிவாக சிந்தித்து முடிவெடுங்கள் அது போதும் என்று மாணவர்கள் துணிந்து சில முடிவுகள் எடுப்பீர்கள் இந்த இனிய நாளில் நல்ல நாளில் கல்விக்காக அஸ்திவாரமிடுவது இடுவது நல்லது கல்வி பற்றி இல்லத்தில் பேசுங்கள் உயர்கல்வி பிடித்தமான கல்வியாக அமையுங்க முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக சாதிக்க முடியும் கன்னி ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகட்டும் செல்வம் கூட்டட்டும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் விநாயக பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த நல்ல நாள் வெற்றிகரமான நாளாக அமைந்துவிடக் கொடுங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் சிரமம் பார்க்காமல் சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள் தடபுடலாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகம் முக்கியம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் புத்தி கூர்மையை பயன்படுத்தி எந்த ஒரு முடிவும் எடுக்க பார்ப்பீர்கள் உடன் உதவிகரமாக இருப்பார்கள் என்று ஓரளவு வெற்றி கிட்டுங்க அஸ்தம் நம்பிக்கையுடன் எதிரும் ஈடுபடுங்கள் செயல்பாடுகளில் வெற்றி இருக்கும் லாபம் சீராக வந்து கொண்டிருக்கும் ஒற்றுமையற்ற நிலை ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க வழக்கு விவகாரங்களை கூட வெற்றி இருக்குங்க ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள் சிரமங்கள் கண்டிப்பாக திறந்துவிடக்கூட்டும் கேட்டிடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூட்டும் வீண் விவாதங்களை மட்டும் குறைத்து கொள்ளுங்கள் அது போதும் இஷ்ட அருள் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடுங்க சித்திரை எந்த பண்டிகை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இனிவரும் காலமும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லாத வாழ்க்கையை மட்டும் வாழ வேண்டும் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது மனசை ஒருநிலைப்படுத்துவது மிக நல்லது கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையுங்க நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள் காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்குங்க மந்தமான சூழல் நினைவினால் சுறுசுறுப்பை நீங்கள்தான் மேம்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டுங்க துலாம் துலாம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடும் காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும் ஆனந்த வாழ்விற்கு கண்டிப்பாக அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள் கேட்டெடுத்தில் உதவிகளையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள் சிரமங்களை எல்லாம் ஓரளவு தவிர்க்க பார்ப்பீர்கள் என்ன ஒன்று சந்திராஷம் ஆரம்பித்து விட்டதினால் கொஞ்சம் குழப்பங்கள் மேம்படுங்க எந்த காரியத்தை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்கும் காலையில் கொஞ்சம் மந்தமாக இருக்குங்க சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள் சந்திராசம் தின நாட்களில் நீங்க மனதை அமைதிப்படுத்துவதும் இறைவனை முழுமையாக நம்பி வழிபடுவதும் வெற்றிக்கு வழிவகுக்குங்க யார் என்ன சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய பணிகளில் கவனம் செலுத்துங்கள் தேவையில்லாமல் முன்கோபப்படுவதும் தயவு செய்து வேண்டாம் எல்லோரையும் அனுசரித்து செல்வதே இந்த நாளுக்குரிய நல்ல நாளாக இருக்கக்கூடுங்க இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் என்று யோசித்து சில முடிவுகள் எடுப்பது மிக நல்லது என்னும் சிலருக்கு வெளிநாட்டு பயணிகள் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும் இடைவிடாமல் தனது பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும் திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக கொடுங்க என்று தொழில் வியாபாரம் செய்பவர்களும் அவரிவிதமான லாபத்தை பெற முடியும் கொடுக்கல் வாங்கலின் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்திவிட முடியும் இருந்தாலும் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திராஷம் தின நாட்களில் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது உத்தியோகஸ்தர்களும் எதிர்பார்த்த உயர்வுகளை கண்டிப்பாக பெறுவீர்கள் அதற்கான நல்ல செய்திகளையும் பெற்றுக்கொள்வீர்கள் இந்த நாளை நீங்கள் ஓய்வுக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுவே சிறப்பை கொடுக்கும் என்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கொள்வீர்கள் என்ன ஒன்று இல்லத்தில் பனிசுமை அதிகமாக இருக்கும் செல்லும் இடங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பம் இருக்குங்க எதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி செய்யலாமா எப்படி செய்யலாமா என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க பெண்கள் கூடுமானவரை மனதை ஒருநிலைப்படுத்துங்கள் காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுங்கள் பிள்ளைகளுடன் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் நிதானமாக பேச வேண்டும் என்று பெண்களுக்கு முன் கோபம் வெளிப்படும் என்று நல்ல நாளை நீங்க ஆன்மீகத்துடன் கலந்து எதையும் செய்யுங்கள் அது வெற்றியை கொடுக்கும் காதலை பொறுத்தவரை முடிவுகள் எடுக்க வேண்டாம் விட்டு பிடியுங்கள் பொறுமையாக இருங்கள் காதல் வெற்றி நோக்கி செல்லும் அது வரைக்கும் பொறுத்து கொள்ளுங்கள் என்று மாணவர்கள் முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும் கல்விக்கான முடிவுகளை புரிந்து கொண்டு எடுக்க வேண்டும் லட்சிய நோக்கோடு தான் கல்வி அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நல்ல நாளை நீங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகட்டும் செல்வம் பெருகட்டும் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடி வேண்டும் இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் சிவபெருமான் வழிபாடும் அப்படியே விநாயகப் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றங்கள் கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று கண்டிப்பாக பொறுமை வேண்டும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு கடுமையாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் சீரான லாபம்தான் என்று தொழிலில் கொடுங்க கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள் யாரையும் நீங்கள் தனிநபர் விமர்சனம் செய்ய வேண்டாம் நீங்கள் கேலி கிண்டல் பேச்சாக பேசுவதனால் சில இடங்களில் உங்களுக்கு பிரச்சனை உருவாகவும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பேச்சை நிதானப்படுத்திக் கொள்வது நல்லது சுவாத்தி இறைவனை முழுமையாக நம்புங்கள் காரியங்களையும் நிதானமாக செய்யுங்கள் யோசித்து எந்த ஒரு முடிவும் எடுங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து செல்லுங்கள் காலையில் கொஞ்சம் ஓய்வாக காணப்படுவீர்கள் மாலை நேரத்தில் கொஞ்சம் பனி சுமை இருக்கக்கூடுங்க எது எப்படியோ உடல் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் உஷ்ணம் அடையுங்க அதனை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் விசாகம் இன்று கண்டிப்பாக எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள் முன்னேறுவதற்கான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் ஏற்பாடு கொடுங்க முயற்சிகள் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாளை நீங்கள் மன அமைதியுடன் எதிர்கொள்வது நல்லது தைரியமாக செய்ய பாருங்கள் தயவு செய்து மூட நம்பிக்கைகளில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டாம் இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்குங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைந்து விடுவது உங்கள் கையில் இருக்கின்றது எது எப்படியோ இந்த பண்டிகை தின நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் அது பொதுங்க வெறிச்சிகம் வெறிச்சிகம் ராசினியர்கள் இன்று நீங்கள் மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள் எதிர்பார்ப்புகளையும் எல்லாம் ஓரளவு கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆனந்த வாழ்விற்கு அடித்தளத்தையும் அமைத்துக் கொள்வீர்கள் நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க சான்றுகளின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாளாக கொடுங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் யோசனைகளை கேட்டு நடந்தவர்கள் கண்டிப்பாக உங்களை வாழ்த்தக்கூடும் நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவை கொடுக்குங்க இன்று உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் கண்டிப்பாக சரியாகும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இன்று ஓரளவு நிம்மதி கொடுங்க செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள் நல்ல குணத்தை எப்பொழுதும் வளர்த்துக்கொள்ளுங்கள் பொருளாதார நிலையில் ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும் செலவுகளை கட்டுக்கடங்கி சேமிப்பை அதிகப்படுத்துவது நல்லது எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ் வெளிப்படக் கொடுங்க கடன் பிரச்சனைகளுக்கு இன்று கண்டிப்பாக முற்றுப்புடி வைப்பீர்கள் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது இந்த நல்ல நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியாகவே கூடும் பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற்றுக்கொள்வீர்கள் சிரமங்களை ஓரளவு தீர்த்து கொள்வீர்கள் பெண்கள் அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்வீர்கள் காலையில் ஆன்மீகத்துடன் தனது பணிகளை எல்லாம் ஆரம்பிப்பீர்கள் பெண்களுக்கு இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கக்கூடுங்க காதலை பொறுத்தவரை விரிச்சியும் ராசினியர்கள் விட்டுக் கொடுப்பதே சிறப்பு கொஞ்சம் பொறுமை காப்பது மிக சிறப்பு முன்கோபப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள் புதிய விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள் பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் கல்விக்கான அஸ்திவாரம் எடுப்பது எந்த நாளுக்கு இருக்க இருக்கக்கூடுங்க மாணவ கண்மணிகள் முக மலர்ச்சி கொடிவிடும் அழகு கொடிவிடும் சிறந்த செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும் இந்த நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்வீர்கள் வெறிச்சிகும் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருக்கட்டும் செல்வம் பெருக்கட்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடி அணிய வேண்டும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அப்படியே சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்பாடு கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்று நீங்கள் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் பிரச்சனைகளை எல்லாம் சாதுரியமாக கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் உங்கள் யோசனைகளை மற்றவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் பெரியவர்களின் மகிழ்ச்சி மிக்க ஆலோசனை உங்களுக்கு கிடைக்க கூடும் நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்லக்கூடும் இந்த நாள் உங்களுக்கு கடன் பிரச்சனை ஓரளவு தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் அனுஷம் சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்குங்க நல்லவர்கள் இன்று நட்பாக்க கொடுங்க பெருமைப்படும் நாளாக வெற்றி வெற்றிக்கான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் உங்கள் யோசனைகளை மற்றவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் நேற்றைய பிரச்சனை கூட இன்று நல்ல முடிவுக்கு வரக்கூடும் எந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் கேட்டை கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேறும் திருமண முயற்சிகள் கூட வெற்றி கொடுக்கும் கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் செலவுகளை மட்டும் குறைத்து கொள்ள வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள் நிதி நெருக்கடிகளை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள் மாற்றங்கள் ஏற்றங்கள் கண்டிப்பாக கொடுங்க தொலைந்து போன பொருளும் கண்டிப்பாக கொடுங்க இந்த நாள் சின்னதாக மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் உடல் ஆரோக்கியம் சீர்படும் உடல் உஷ்ணமடையும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தனுசு தனுசு ராசினியர்கள் என்று கண்டிப்பாக இல்லத்தில் நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த பண்டிகை கண்டிப்பாக உங்களுக்கு களை கட்டுங்க மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் சஞ்சங்களும் கண்டிப்பாக திறந்துவிடக்கூட்டும் என்னதான் இருந்தாலும் சில விஷயங்கள் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பதே சிறப்பு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகள் எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் தொலைபேசி வழி தகவல் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்குங்க பார்த்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் சில நபர்களால் உங்களுக்கு பண வரவுகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அதே நேரத்தில் சில நபர்களால் உங்களுக்கு பண தேவைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் எது எப்படியோ எதையும் சமாளித்து விடுவீர்கள் இறைவன் வழிபாட்டை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள் நண்பர்கள் மத்தியில் நல்ல பெயரும் எடுப்பீர்கள் என்று பயணத்தால் தேக நலன் கொஞ்சம் பாதிக்கப்படுங்க உடல் உஷ்ணமடைவுங்க வெயிலில் அதிகமாக சுற்றித் திரிய வேண்டாம் என்று எதிர்பாராத பண வரவுகள் திடீரென்று கிடைக்கக்கூடிய சூழம் இருக்கின்றது உபரி பண வருமானத்திற்கும் வழி அமைத்துக் கொள்வீர்கள் குடும்பத்துடன் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் எந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் கடன்கள் யாவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது இந்த நல்ல நாளை நீங்கள் நல்ல விதமாகவே பயன்படுத்தி கொள்வீர்கள் இன்னும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்குங்க தாய் வீட்டு சிதனமும் கண்டிப்பாக கேட்டு பெறுவீர்கள் என்று பெண்கள் யோகமான மனநிலையில் காணப்படுவீர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் வெற்றி இருக்கும் ஆடை ஆவண சேர்க்கை இருக்குங்க வெளியங்களுக்கு சென்று வருவீர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள் என்று பெண்களுக்கு மனம் சந்தோஷம் அடையக்கூடும் காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும் என்று அயராமல் உழைத்து எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை பயப்பட வேண்டாம் விட்டு கொடுத்து செல்வதே நல்லது என்ன ஒன்று முன்கோப்படுவீர்கள் குறைத்து கொள்ளுங்கள் சந்தேக பார்வை எதுவும் வேண்டாம் என்று மாணவர்கள் தொலைந்து போன பொருட்களை எல்லாம் கண்டுபிடிப்பீர்கள் ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்களில் நாட்டம் செல்லும் பெற்றோரிடம் இன்று வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இந்த நல்ல நாளை நீங்க கல்விக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதுக்காக அஸ்திவாரம் இடுவது நல்லது இந்த நல்ல நாளை நீங்க கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தனுசு ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும் மகிழ்ச்சி கூடட்டும் என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு இந்த நல்ல நாளில் சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மற்றும் விநாயக பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குங்க வருகின்ற நாளும் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் நான்கு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் என்று உங்களுக்கு எதிலும் தைரியம் ஏற்படக்கூடும் காரியங்களை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும் மனசுக்குள் இருந்த சஞ்சலங்களும் தீர்ந்துவிடக் கூடுங்க பயணத்தால் உடல் அரைக்கும் பாதிப்படையும் பார்த்துக்கொள்ளுங்கள் உடல் உஷ்ணம் அடையுங்க வெயிலில் அதிகமாக சுற்ற வேண்டாம் கடன்கள் யாவும் கண்டிப்பாக குறையும் பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய காலகட்டம் ஏற்பட கொடுங்க போராடம் நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும் வீடு மனை வண்டி வாகனம் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க புதிய சொத்து சேர்க்கையும் இன்றி கூடும் இந்த நாளை நீங்கள் ஓய்வுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க எதிர்காலம் குறித்து கூட சில முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியுங்க உத்திராடம் காலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும் தொடிப்புடன் செயல்படுவீர்கள் தொலைபேசி வழி தகவலும் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடும் நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று கோபங்களை குறைத்து கொள்ளுங்கள் கோபங்கள் எதிலும் செயல்பட வேண்டாம் எது சரி எது தவறு என்று கண்டிப்பாக யோசித்து முடிவெடுங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க எந்த பண்டிகை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க மகரம் மகரம் ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ் இருக்குங்க தன வரவும் தாராளமாக வந்து சேரக்கூடும் பெரியவர்களின் ஆசையும் உங்களுக்கு அன்பும் கொடுங்க குடும்ப உறவுகள் பலமாகவே உங்களுக்கு இருப்பார்கள் வருங்கால கருதி எடுத்த முயற்சி வச்சு கொடுக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு அவ்வப்போது மன கஷ்டம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கும் கொள்ளுங்கள் சின்ன வயசு முதலே சேமிக்க வேண்டும் என்ற இனத்தை நீங்கள் கொள்வது நல்லது திருமணப் பெச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்கும் தொழில் வளர்ச்சிக்கு தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லக்கூடுங்க கூடுதலாகவே இன்று வரவை இன்று பெற்றுக் கொள்வீர்கள் என்று உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வுகளும் இடமாற்றங்களும் தாமதமாகத்தான் கிடைக்குங்க நல்ல விஷயம் நோக்கி என்று ஆர்வம் கொடுங்க நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும் திறமையாக செயல்பட்டால் காரியங்களை வெற்றி ஏற்பாடு முன்னேற்றம் அடைவதற்காகவே கடுமையாக உழைப்பீர்கள் உபரி பண வருமானத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் நல்ல விஷயங்களை நோக்கி என்று உங்களுக்கு ஆர்வம் செல்லக்கொடுங்க எந்த புத்தாண்டு உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நாள் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்லக்கொடுங்க கூடுமானவரை மூட நம்பிக்கைகளில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் பரிகாரம் என்ற பெயரில் பணவரியம் எதுவும் செய்ய வேண்டாம் இறைவனை முழுமையாக நம்புங்கள் அது போதும் முக்கியமாக பெண்கள் ஆன்மீகத்தில் கவனம் எடுத்துக் கொள்வீர்கள் காரியங்களை நிதானமாக செய்து முடிவீர்கள் காலையில் கொஞ்சம் சோமறி தன்னு காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுங்கள் இந்த பண்டிகை தின நல்ல நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழுங்கள் அது மட்டும் இல்லைங்க இன்று காதலை பொறுத்தவரை கொஞ்சம் சிக்கல் இருக்கும் முடிவில் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் விட்டு ரொம்ப சிறப்பு காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை காக்க வேண்டும் என்று மாணவர்கள் சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள் இந்த நல்ல நாளில் நீங்க கோபப்பட வேண்டாம் மனசை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் முகத்தை அழகாக வைத்துக் கொள்ளுங்கள் வசீக தோற்றத்தை உருவாக்கி கொள்வீர்கள் இறைவன் வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் கல்வியில் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அது போதும் இந்த நல்ல நாளை நீங்க கல்விக்காக பயன்படுத்தி கொள்வது நல்லது மகரம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும் மகிழ்ச்சி கூடட்டும் அது மட்டும் இல்லைங்க என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடையணை வேண்டும் நீல நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படியே காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் விநாயகப் பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இந்த நாள் உங்களுக்கு காலப்போக்கில் எல்லாம் சரியாக கூடும் அதற்கான நாளாக இந்த நாள் இருக்கும் வருகின்ற நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் தனபருவம் தாராளமாக இருக்கக்கூடுங்க தொல்லை கொடுத்தவர்கள் கூட விலகி செல்லக்கூடும் கடன் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவு கட்டிவிடுவீர்கள் உழைப்பால் உயரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க என்னும் சிலருக்கு திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும் திருவோணம் என்று எதிர்பாராத வகையில் திருப்பங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரம் நல்ல விதமாக நடக்கக்கூடுங்க தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும் சக நண்பர்களை அனுசரித்து செல்வீர்கள் கோடை கால கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்வீர்கள் இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கூடுங்க அவிட்டம் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள் தாமதம் ஏற்படுத்திய பணிகள் பிடிக்க தொடங்கும் தாய் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரக்கூடுங்க தன வரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கூடுமானவரை செலவு கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்னும் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல விதமாக எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பண்டிகை தின நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கட்டும் கும்பம் கும்பம் ராசினியர்கள் என்று எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி பெறுகுங்க இனிய செய்திகளும் இல்லம் தேடி வரக்கூடும் காலையிலேயே நின்று நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் இந்த பண்டிகை தின நல்ல நாளை அற்புதமாகவே அமைத்துக் கொள்வீர்கள் என்ன ஒன்று கோபப்பட்டு கொண்டிருப்பீர்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகழ முடியுங்க என்று பொது வாழ்க்கையில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும் விட்ட குறை கண்டிப்பாக சரி செய்துவிட முடியும் மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள் ஏற்றமான வாழ்க்கையை அமைந்து கொள்வீர்கள் கூடிய பிரச்சனையே தாங்க முன்கோபத்தை குறைத்து கொண்டால் கண்டிப்பாக எல்லாம் சரியாகுங்க சூழல் அப்படி இருக்கின்றது ஆகையால் கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் யாரிடமும் நட்புடன் பழகுவதே நல்லது பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் ஓரளவு வெற்றியை கொடுக்கும் சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழக வேண்டும் சிலரின் நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்தாலும் சில நேரங்களில் கடினமான சூழலும் ஏற்படுத்தும் சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள் அது உங்களுக்கு மன கஷ்டத்தை உருவாக்கும் எது எப்படியோ குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சரி கட்டி கொள்வீர்கள் பெரிய தொகையை மட்டும் கடனாக வாங்க வேண்டாம் பார்த்து கொள்ளுங்கள் இன்று சிரமங்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டுங்க சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்கப்பெறுங்க முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக் கொடுங்க பெண்கள் இன்று கொஞ்சம் சுமை அதிகரிக்கும் காலையில் சுறுசுறுப்புடன் செயல்பட வேண்டும் யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும் பொறுமை எப்பொழுதும் சேக்கும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் பெண்கள் இன்று ஆன்மீகத்தை தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள் இறை வழிபாட்டுடன் இந்த பண்டிகை நாளை நீங்க அற்புதமாக கொண்டாடி மகிழ்வர்கள் காதல் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குங்க முடிவில் எதுவும் எடுக்க வேண்டாம் கோபமான பேச்சும் வேண்டாம் விட்டு பிடிப்பதே சிறப்பு என்று மாணவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள் குடும்பத்துக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு செய்து கொடுப்பீர்கள் லட்சிய நோக்கோடும் கல்வியை அமைத்துக் கொள்வீர்கள் குடும்பம் படுகின்ற கஷ்டங்களை உணர்ந்து கொண்டு கல்வியில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் அது போதுங்க இந்த நல்ல நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க அது மட்டுமில்லை கண்டிப்பாக கும்பராசினியர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகட்டும் செல்வமும் பெருகட்டும் என்று முக்கியமான நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் நீ வேண்டும் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அப்படி இந்த நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மற்றும் விநாயக பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எதிலும் ஈடுபட்டு வாருங்கள் வெற்றி ஏற்படக்கூடும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் இளம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அபிட்டம் என்று முன்பின் தெரியாத நபரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம் இணைய செய்திகள் இல்லம் தேடி வர கொடுங்க கடல் தாணி செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும் உத்தியோக முயற்சி கூட கண்டிப்பாக கை கொடுக்கும் இந்த நாளை நீங்கள் ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த பண்டிகை உங்களுக்கு மகிழ்ச்சி பெறட்டும் பொறுமை எப்பொழுதும் இருந்தால் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சுலபமாக பட்டுவிடும் சதயம் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க காலை நேரத்தில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க பாருங்கள் மந்தமான சூழ் கொஞ்சம் இருக்கும் இந்த பண்டிகையினிய இறைவன் வழிபாட்டுடன் அற்புதமாக கொண்டாடி மகிழ்வர்கள் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது வேகம் எவ்வளவு முக்கியமோ அதைவிட விவேகம் முக்கியம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் புத்தி கொர்முடன் செயல்படுங்கள் அது போதும் போராட்டத்தை நல்ல செய்திகள் இல்லம் தேடி வரக்கூடும் ரீதியின் நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க எதிர்பாராத வகையில் பண செலவும் கொடுங்க சில நபர்கள் வேண்டுமென்றே பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள் அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும் திறமைகளால் கண்டிப்பாக சாதிக்க முடியும் இன்று முக்கிய பொறுப்புகளும் தேடி வரக்கூடுங்க எது எப்படியோ இந்த பண்டிகையை நீங்க மகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்வர்கள் மீனும் மீனம் ராசினியர்கள் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடுங்க வரவும் தாராளமாக வந்து சேரக்கூடும் பண வரவினால் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும் பிடித்தமான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும் குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னும் சிலருக்கு கோடைகால கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழும் இருக்குங்க பக்கத்தில் இருப்பவர்களை மட்டும் அனுசரித்து செல்லுங்கள் உங்கள் பணிகளுக்கு குறுக்கீடாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும் அனைவரின் ஒத்துழைப்பும் இன்று கிடைக்கக்கூடுங்க பூமி விற்பனையால் லாபம் ஏற்படக்கூடும் எண்ணம் சிலிருக்கு வண்டி வாகன விற்பனையினால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும் திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் பல இடைகளிற்கு பின்னர் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடுங்க தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நிலவினாலும் பொருள் தேக்கம் எதுவும் ஏற்படாது கூட்டு தொழில் செய்பவர்கள் சற்று கவனம் வேண்டும் சில நேரங்களில் கோபம் வெளிப்பட்டுவிடும் பார்த்துக் கொள்ளுங்கள் எது எப்படியோ இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பெறுகுங்க இனிய செய்திகள் இல்லம் வருங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் ஏற்படக்கூடும் என்று பெண்களுக்கு நல்ல விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும் நம்பிக்கையுடன் சில பணிகளை எதிர்கொள்வீர்கள் குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள் கண்டிப்பாக ருசியான உணவுகளையும் உண்டு மகிழ்வீர்கள் இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு ஆன்மீகத்தோடு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க காதலை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை என்ன ஒன்று பயந்து கொண்டிருப்பீர்கள் உங்களுடைய பணிகளை கண்டிப்பாக செய்யுங்கள் தன்னால் காதல் கைகூடும் காதலுக்காக நேரத்தை செலவிட வேண்டாம் என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டும் கூடுமானவரை எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம் பெற்றோர் சொல்லப்படி கேட்டு நடக்க பாருங்கள் இந்த பண்டிகையை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் பொறுமை அவசியம் நினைவில் வைத்துக் முன்கோபங்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் அதனை குறைத்து கொள்ளுங்கள் மாணவ கண்மணிகள் கல்வியை தவிர வேறு எதிலும் அக்கறை செல்லவே கூடாது என்று ராசினியர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின நல் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் பெருகட்டும் மகிழ்ச்சி கூடட்டும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடி இணைய வேண்டும் வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அப்படியே சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மற்றும் விநாயக பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள் நல்லும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று சின்ன சின்ன இடையூறுக்கு பின்னர் வெற்றி வகை சுடுவீர்கள் வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும் கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும் மாற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொள்வீர்கள் பக்கத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக நட்பாக பழகக் கொடுங்க காலையில் கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கும் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொடுங்கள் இந்த பண்டிகை தினம் நல்ல நாளில் மகிழ்ச்சி கொடுட்டும் ஒத்திரட்டாத்தி என்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள் நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்லக் கொடுங்க நட்பிடம் அனைவரிடமும் பழகுவீர்கள் இன்று எதிரிகள் எல்லாம் தவுடுபொடியாக கூடும் இடம் பூமி விற்பனையாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லவரின் நட்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ரேவதியை சொந்த தொழில் லாபத்தை ஈட்டிக் கொள்வீர்கள் வரவை சீராக்கிக் கொள்வீர்கள் அளவு என்று நீங்க ஓய்வாக இருப்பது மிக நல்லது குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது நல்லது இந்த பண்டிகை தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்குங்க தேவையில்லாத விஷயங்கள் மட்டும் நேரம் செலவழிக்க வேண்டாம் அது மட்டுமில்லை கோடை கொண்டாட்டங்களிலும் கலந்து கொள்வீர்கள் காசு பணத்தை சேமிப்பாக்க மாற்ற வேண்டும் தடபுடலாக ஒரு செலவிலும் ஈடுபட வேண்டாம் எது எப்படியோ வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல யோகமான காலகட்டம் என்று சொல்ல முடியுங்க முயற்சி பண்ணுங்கள் ஜெயித்து விடலாம் இந்த இனிய புத்தாண்டு கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்